என்னால் மன்னிக்க முடியாது. இன்னைக்கு நடந்ததை என்னால் மறக்கவும் முடியாது. அந்த மொத்த ஊரும் என் முன்னாடி மண்டி போட்டு அழுதாலும் நான் சும்மா விட மாட்டேன். அண்ணே, எல்லாம் அந்த பொன்வயல் காரணங்க வேலை தான். அவனுங்க தான் மற்ற ஊர் காரணங்களையும் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வரவிடாம தடுத்துட்டானுங்க. அது மட்டும் இல்லைண்ண, அரசியல்வாதிகளும் நாய்களும் அவங்க ஊருக்குள்ள நுழையக்கூடாதுன்னு போர்டு வைக்க போறாரா அந்த நயம்பாய். ஏம்பா, நீ டிஎஸ்பி தானே? ஆமா சார். எஸ்பி ஆக வேண்டாமா? சொல்லுங்க. அந்த நயம்பாய போ, என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாயன். எனக்கு மனசே சரியில்லைன்னா நயம் பாய்க்காக நான் பெருமாள் கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். ஐயா சொல்லுமா, பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, என்னவோ மாதிரி இருக்காரு, சீக்கிரமா வந்து பாருங்க. ஐயா நீங்க நயம் பாய பாருங்க, நான் டாக்டர் கூப்பிட்டு வந்துடுறேன். வாமா அண்ணே, நயம் பாய் செத்துட்டாரு. சந்தோஷம். என் சாப்பாடு மலை மாலை கொண்டு போய் வை. என்னப்பா சந்தோஷம்ன்றீங்க? தப்புதான், தப்புதான். அவர்தான் சத்தா இப்படி சந்தோஷம் சொல்றது. அந்த ஊர்ல இருக்க மத்த நாதாரிங்களை சாக வேணாமா? ஏன்பா முஸ்லிம்ங்க புதப்பாங்களா எரிப்பாங்களா? என்னப்பா இது கேள்வி? முஸ்லிம்ஸ் எரிக்க மாட்டாங்க, புதைக்கதான் செய்வாங்க. எங்க போதப்பாங்க? ஊருக்கு வெளியே ஒரு தர்கா இருக்கு, அங்கதான் போதைப்பாங்க. ஏப்பா அந்த சிவபூஞ்ச சாமியை பத்தி ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்களே, என்னது? அதுதான்ப்பா பிரகலாதம் கதை. அது இல்லடா, ஏதோ தூணு துரும்புன்னு சொல்லுவாங்களே. கடவுள் தூணுலயும் இருப்பார், துரும்புலயும் இருப்பார். உன்னதோட சொல்லு. கடவுள் தூணுலயும் இருப்பார், துரும்புலயும் இருப்பார். இன்னொருத்தட சொல்லு. கடவுள் தூணுலயும் இருப்பார், துரும்புலயும் இருப்பார். அப்ப தர்கால இருக்க மாட்டாரா? அகமது, நீயும் மட சுடைஞ்சு போயிருக்க, நீ மேல வா. நாராயணசாமி வா, தோண்டு. இருப்பா 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 அம்பி, சத்த இருப்பா. ஏற்று சத்தம் வரப்பல இருக்கே. தெரியலீங்களே கடப்பாரி, என்னது வை, கையால நன்னா தோண்டிப்பாரு. என்னய்யா இதுக்குள்ள ஏதோ விக்கிரகம் இருக்கு? அதானே, ஒண்ணுமே புரியல. பாத்து மெதுவா, பத்திரமா எடுங்கோ. அம்பாவோட விக்கிரகம் அம்சமா இருக்கு, பாத்து மெதுவா எடுங்கோ. நடராஜன் ஆஹா பேஷா இருக்கு, இன்னும் ஆழமா தோட்டில கோயிலா இருக்கும் போல இருக்கே. அது இருந்தா இருக்கட்டும், இப்பெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் ஏன் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறே? இத பாருங்க, இது சமாதி, ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையா செய்யணும். இந்த பாருப்பா, வேற இடம் நான் தர்றேன், பாய் அங்க போச்சு, சமாதியை நானே கட்டி தர்றேன். இந்தப்பா தோண்டு பண். கலிமா சலாகத், 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 கலிமா சலாகத். அப்பவே இங்க தோப்பனா சொன்னார், கோயில் அடிச்சு இங்க தர்கா கட்டியிருக்கான்னு. அதுதான் நடந்திருக்கு. இது தர்கா, அவங்க இடம், நாம எப்படி வேணாம்னு சொல்றது? எது அவா இடம்? இது நம்ம இடம். 1636ல தான் அவ இங்க வந்தா. இந்தியா புறம் நம்ம இடம். லுக், we are not intruders but invaders. இருக்கட்டுமே, இப்ப என்ன செய்ய முடியும் உங்களால? உங்களால என்ன பண்ண முடியுமோ அது எங்களாலையும் பண்ண முடியும். மூணுக்கு அப்புறம் தோன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது கோயில் இருந்த இடம், நயம் பாய வேற எங்கேயாவது போச்சு. என்ன சொன்னேன், இது தர்கா முஸ்லிம் கேடம், நீ இங்க நிக்கிறதே தப்பு, வெளில போ. அப்ப வாயார வா வான்னு ஆத்து கூப்பிடுவா, இப்ப வெளியே போங்கற. அப்ப ஆரம்பத்து நண்பரா இருந்த, இப்ப ஆரம்பத்து ஐயங்காரா பேசுற, முதல்ல நீ வெளில போ. இங்க புதைக்க விட மாட்டேன், இது கோயில் இருந்த ஸ்தலம், நயம் பாய இங்க புதைக்க விட மாட்டேன். வேணுமா என்னையும் சேர்த்து புதைச்சுக்கோ. ஐயங்கார் வெளியே வந்துருங்க, விளையாடாதீங்க, உங்களையும் சேர்த்து புதைச்சிருவேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, போன உங்களையும் சேர்த்து புதைக்கிட்டு இருங்க. பகவானே, பொறுமையா இருக்கோ, அடிச்சுக்காதே, சொல்றதை கேளுதோ, அடிச்சுக்கிறேன். ஆரம்பிச்சாச்சு,
எங்க ஆளுங்களுக்கு வழி விட்டு வந்துக்கோ, அவங்க பாத்துக்குவாங்க. ஓகே சார், வாங்க. வாடா, இன்னமா அவங்க பாத்துக்குவாங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க, யாருக்குமே செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல. இதுல நிறைய விஷயங்கள் ஒரே மர்மமா இருக்கு, ஒண்ணுமே புரியல. ஆமா, அந்த செல்லங்க எப்படிங்க வந்துச்சு? அப்படியே இருந்தாலும் யாராவது விட்டு கொடுத்துக்கலாம்ல. ஏ, நீங்க தான் விட்டு கொடுக்கறது. பொறுமைங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? ஏன் உங்களுக்கு பொறுப்பு இல்ல? போதும், மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. ராஜமணி, ராஜமணி, என்னாச்சு? விட்டுடுங்க, இந்த பாவிக்கு இது சரியான தண்டனை தான். அந்த மந்திரி கஜபதி சொல்லித்தான் அந்த தர்காவுக்குள்ள சாமி சிலைகளை நான் புதைச்சு வச்சேன். நயீம் பாய் கொன்னது கூட டிஎஸ்பி சையத் அலி தான். நயீம் பாய்க்கு ஏற்கனவே சக்கர வியாதி. இது தெரிஞ்ச அந்த சையத் அலி நயீம் பாய பார்க்க போற சாக்குல பாய்க்கு மயக்க மருந்து கொடுத்து இன்சுலின் மருந்த எக்கச்சக்கமா ஊசியில ஏத்தி குத்திட்டா. என்னன்னு தெரியாமலேயே தூக்கத்திலேயே பாய் செத்து போயிட்டாரு. அது இயற்கையான சாவு இல்ல, கொலை, கொலை. அது செஞ்சது அந்த டிஎஸ்பி சையத் அலி தான். அந்த ஏற்பாட்டு செஞ்சது கூட அந்த மந்திரி கஜபதி தான். எங்க நான் உசுரோட இருந்தா உண்மையெல்லாம் வெளியில சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தூக்குங்க டாக்டர். என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இனிமேல் பொழைக்க மாட்டேன். ஆனா அந்த மந்திரி கஜபதியையும் டிஎஸ்பி சையத் அலியையும் மட்டும் விட்டுறாதீங்க. ராஜமணி, ராஜமணி. திரு வைகோ விடுதலை செய்யப்பட்டது ஜனநாயகத்துக்கு கிடைத்த விடுதலை என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். சற்று முன் கிடைத்த செய்தி, ராமநாதபுரம் மாவட்டம் பொன்மயில் கிராமத்தில் ஏற்பட்ட பெரும் மத கலவரத்தால் 46 பேர் உயிரிழந்தனர், 360 பேர் வீடுகளை இழந்தனர் மற்றும் கலவரத்தை இழக்க போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 6 பேர் மரணமடைந்தனர். இந்த கலவரத்துக்கு காரணமான கதிர், செல்வி, ரவி, கான், டேவிட், ஷாரா, ஹுசேன், கயல் உள்ளிட்ட 9 பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இதே போல் கலவரத்தை இவர்கள் நாடு முழுவதும் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதால் இவர்களை கண்டதும் சுல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்களை பற்றி தகவல் தருபவர்களுக்கு 2 கோடி ரூபாய் வெகுமதி தரப்படும் என்றும் தகவல் தருபவர்களின் பெயர் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட குற்றவாளிகளுக்கு எந்த உதவியோ அடைக்கலமோ தருபவர்கள் மக்களின் அரசின் எதிரியாக கருதப்படுவர் என்றும் அறிவிக்கப்படுகிறது. என்ன தேடி வர வைக்கிற? இப்ப நாங்க 9 பேரும் கோர்ட் ஆர்டர் படி போலீஸ் தேடுற டெரரிஸ்ட். ஆனா நீங்க இப்ப 8 பேர் தானே இருக்கீங்க? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ப்ளீஸ். ஓகே, சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் போய் கேஸ் நடந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கலாம், கிடைக்கலாம். ஆனா அது நாங்க செத்ததுக்கு அப்புறமா தான் கிடைக்கும். நாங்க செத்ததுக்கு அப்புறம் நியாயம் கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன? லேட் ஜஸ்டிஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்லியிருக்காரு. என்ன, நம்ம கோர்ட்ல 182,082 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. எங்க கேஸ் 83வது கேஸா வந்து சேரும், அவ்வளவுதானே? பட் பிரசிடென்ட், அதானே எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க ஜனாதிபதியை பார்த்து பேசி முதல்ல பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? பாத்தீங்களா, முடியாதுன்னு உங்களுக்கே தெரியுது. இதுல எங்களுக்கு ஷூட் சைட் ஆர்டர் வேற, நாங்க வெளியே தலை காட்டவே முடியாது. இந்த வெப்பன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? அதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். எல்லாமே லோக்கல் மேக் தான், எந்த ஃபாரின் ஹேண்ட்ஸும் கிடையாது. உங்க கோரிக்கைய அரசாங்கம் ஒத்துக்கலனா என்ன செய்ய போறீங்க? இந்த 40 பேருக்கும் காரியம் பண்ண எலும்பு கூட கிடைக்காது. ஒன் மோர் ரிக்வெஸ்ட், இந்த ஹாஸ்டேஜஸ் கவர் பண்ணிக்கலாமா வித் யுவர் பெர்மிஷன்? ஆ, அவங்களை எதுக்கு கவர் பண்ண போறீங்க? ப்ளீஸ் சார், ஒன்லி விஷுவல் கவரேஜ், அப்பதான் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். இட்ஸ் ஓகே கதிர், இட்ஸ் ரிஸ்கி. இட்ஸ் ஓகே, நதிங் வில் ஹேப்பன். என்ன போடுவா, போடு, நல்லா பூசிக்கா.
நானும் தீவில் வருவேனா? ஆமா வருவேன். இப்ப நமக்கு ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைச்சிருக்கு. உள்ள இருக்கிற பேசஞ்சர் ஒருத்தர் கிட்ட செல்போன் இருக்கிறதா டிஜிபி போன் பண்ணி சொன்னார். நம்பரும் கொடுத்துருக்கார். செல்போனா? இந்த ரிவர் தான் கிட்னாப்பர்ஸ்க்கு சைக்கலாஜிக்கல் பார்டர். ஸோ ரிவரை கிராஸ் பண்ணி பேசஞ்சர்ஸை கூட்டு வர சொல்லி உள்ள இருக்கிற மாணவர்களுக்கு சொல்லிட்டோம்னா வேலை சுலபமா முடிஞ்சிடும். கேக்க நல்லதா இருக்கு. ஒருவேளை அந்த செல்போன் கிட்னாப்பர்ஸ் கிட்ட மாட்டிருந்தா? மாட்டிருக்கலாம். மாட்டாம இருக்கிறது சான்சஸ் இருக்குல்ல. ஸோ லெட் அஸ் திங்க் பாசிட்டிவ்லி. எங்காவது எடுக்கிறாங்களான்னு பாப்போம். ஹலோ, யார் சாமி பேசுறது இந்த நேரத்துல? ஹலோ, எது பேசினாலும் மெதுவா பேசுங்க. நான் பேசுறது கேக்குதா? நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. நான் வெளியில இருந்து போலீஸ் ஆபீசர் பேசுறேன். உங்க கூட ரெண்டு போலீஸ்காரங்க இருக்காங்களா? ஆமா சாமி, காலையில வந்தது ஒருத்தர் உதவாங்க சாமி. உன் செல்போன் அவங்க கிட்ட கொடு. கொடுத்துறேன் சாமி. அவங்களே எடுத்துக்கிட்டு சாமி, நான் கூட வேற வெளியே வாங்கிக்கிறேன் சாமி. ஆனா எங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க சாமி. சாமி பேசுறீங்க சாமியா? கூட பேசுங்க. ஹலோ, நான் தாஸ் பேசுறேன். நீங்க யார் சார் பேசுறீங்க? தாஸ், நான் எஸ்பி பேசுறேன். சொல்றத கவனமா கேளு. சொல்லுங்க சார். எப்படியாவது எல்லாரையும் கூட்டிகிட்டு ஆத்தங்கரைக்கு வந்துரு. அங்க ஒரே ஒரு ஆள் தான் நிக்கிறான். அவனை எப்படியாவது சமாளிச்சுட்டு ஆத்த கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்துருங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். எங்க கிட்ட எந்த ஆயுதமும் இல்லைங்களே சார். நாங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்காதீங்க. ராத்திரி நேரம் தானே, சமாளி. எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எக்ஸ்கியூஸ் ஆர் நாட் அச்சீவ்மெண்ட்ஸ், யூ மஸ்ட் டூ. ஏன்னா நாம தான் எல்லாத்தையும் காப்பாத்தி ஆகணும். நான் ஆத்துக்கு அந்த பக்கமா வெயிட் பண்றேன். ஓகே. என்ன சார் சொல்றாங்க? வர சொல்லிருக்கிறேன். ஏன் சார், நம்ம அந்த வழியில போக முடியாதா? யாரோட உயிருக்கும் ஆபத்து இல்லாம எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். ஏன் சார், கிட்னாப்பர்ஸ் என்கவுண்டர்ல ஷூட் பண்ணி நாம பேசஞ்சர்ஸ் காப்பாத்த முடியாதா சார்? மேடம், ஒரு போலீஸ்கார கையில இருக்க துப்பாக்கிக்கும் ஒரு பொறுக்கி கையில இருக்க துப்பாக்கி நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு பப்ளிக் துப்பாக்கியை கையில எடுத்தானா நாம அவனை சுடக்கூடாது. அவன் நம்மளையே எய்ம் பண்ணாலும் நாம அவனை சுடக்கூடாது. அவன் ட்ரிகர்ல கை வச்சாலும் நாம அவனை சுடக்கூடாது. அவன் ட்ரிகரை அழுத்தினாதான் நாம அவனை சுடலாம், அதுவும் முழங்காலுக்கு கீழே. இதுதான் இந்திய சட்டத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க உரிமை. இதெல்லாம் இப்ப யார் சார் ஃபாலோ பண்றாங்க? யார் ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ, இத்தனை நாள் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன், இனிமே நான் அப்படித்தான் ஃபாலோ பண்ணுவேன். மிஸ்டர் கமலக்கரன், பிரகாஷ், நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க. ஓகே, பாக்கி பேர்லாம் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார்.